சம்மரில் இந்த மாதிரி ஜூஸ் கொடுக்கறத விட சேலடு கட் பண்ணி போட்டு கொடுங்க. நான் இப்போ பாருங்கள் இதில் வாட்டர் மெலன் ஆட் பண்ணியிருக்கேன். போமோக்ரனேட் ஒயிட்டு தான் பிளட்டு காண்டினென்ட்னு சொல்லுவாங்கள்ல, அதை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இதே அப்புறம் கிரேப்ஸு, கொஞ்சம் பாதாம் பருப்பு, இதெல்லாம் நட்ஸ்லாம் கூட கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு மரத்தில் உள்ள மாமரம். இதை வந்து கட் பண்ணலாம் இல்லையா, இப்படி ஸ்பூனில் எடுத்து எடுத்து இப்படி இதோட சேலட்டோட ஆட் பண்ணிடலாம். இது ரொம்ப ஹைட்டாக இருக்கும் மரம், அதனால் குருவியே இல்லாமல் அண்ணில ஆட்டையை போட்டுருவோம் ஃபுல்லாக. ஏதோ தப்பி தவறி இந்த ரெண்டு மட்டும், அதுவும் இந்த மாலு மேலேருந்து உழுவுறதுல இங்கே பாருங்கள் ஜூஸ் தான் போடலாம். நிறைய கொல்லப்பக்கம் பார்த்திங்கன்னா கடிச்சு கடிச்சு பெரிய பெரிய பழமாக இருக்கும். பார்த்திங்கன்னா கடிச்சு கடிச்சு இமாம் பசல் இது பேர், கடிச்சு கடிச்சு எல்லாத்தையுமே போட்டுரும். ஏதோ ஒன்று ரெண்டு தப்பி தவறி இந்த மாதிரி வந்தோம்னா சாப்பிட்லாம். ஓகே, இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வானிஷ் விஷன் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. பாதாம் பருப்புமே நைட் இந்த மாதிரி ஊற வச்சுட்டா தோல் எடுக்க ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம நட்ஸோட இந்த மாதிரி கலந்து கொடுக்கறதுக்கு செம்மையாக இருக்கும்.